வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய், வெற்றியை உனதாக தமிழாம். ஸோ 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 3 போன்ற போட்டித் தேர்வுகளில் கணித பகுதியில் முழு மதிப்பெண் பெறும்னு சொல்லிட்டு ஸோ நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கியிருக்கோம். அதில் இன்னைக்கு டே 37, தொடர்ந்து 37வது நாள் அந்த சீரியஸ் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு எந்த கொஸ்டின் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 2/7/2022 அன்று நடந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்கள் ஓகேவா பார்க்க போறோம். இல்லை மொத்த 26 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அந்த 26 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பார்க்க போறோம் ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் எப்பவுமே 25 தான் இருக்கும், சில தேர்வுல 26 இல்லைன்னா 24 கூட வர வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. ஓகே, ஸோ அதுக்கு முன் நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட ஒரு பெல் ஸ்கிரீன் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனோகர் என்பவர் ₹4,500 750% இரண்டு வருடங்களுக்கு வட்டி செலுத்துகிறார் எனில் அவர் செலுத்திய வட்டி வீதம் என்ன? ஆக்சுவலா இங்கே 750% கிடையாது, பொதுவாகவே 2 ஆண்டுக்கு எவ்வளோதான், 750 ரூபா தான் ஓகேவா. அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ, 750 ஓகேவா. சிங்கப்பூர் டவுன் 2 இயர்ஸ் ஆன் சம் ஆஃப் ஓகேவா, 750 எவ்வளோ, 2 வருஷத்துக்கு தான் 750 ஓகேவா. அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ, 750, அசல் மதிப்பு எவ்வளோ, 4,500, எத்தனை வருஷம், 2 ஆண்டுகள். அப்போ வட்டி வீதம் கேட்குறாங்க ஓகேவா. இது என்ன வட்டி, தனி வட்டியா கூட்டு வட்டியா ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. இப்போ பாருங்க, SI = PNR/100 ஓகே. எஸ்ஐ வட்டி எவ்வளோ, 750, அசல் அன்னைக்கு எவ்வளோ, 4,500, எத்தனை வருஷம், 2 வருஷம், வட்டி வீதம் தெரியாது, வகுத்தல் 100. இப்போ அடிக்கலாம், 2 0 க்கு 2 0, அடுத்து 3 5 45, 5 5 75, பின்னாடி 1 0, அடுத்து 1 2 2 25 2 50, அடுத்து 25, இங்கே 3 அடிங்க, 4 3 3 8 3 24, மீதி 1 / 3. ஸோ அப்போ எனக்கு வட்டி வீதம் எவ்வளோ வரும், 8 1/3%, 8 1/3%, ஆன்சர் அது செகண்ட் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். X+6, X+12 மற்றும் X+15 என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க ஓகேவா. இப்போ இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா, சரி எக்ஸுக்கு மதிப்பை அப்ளை பண்ணுவோம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா -78 அப்ளை பண்ணுங்க, 3x அப்ளை பண்ணீங்கன்னா அது ஒரு பெருக்கு தூர வரிசையிலான்னு பார்ப்போம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது சரி, இல்லை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் எடுப்போம். இந்த மாதிரி போடும்போது என்ன பண்ணலாம், ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா. இதை பார்த்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது, ஸோ அப்ளை பண்ணாதான் அது பெருக்கு தூரம் இருக்கா இல்லை நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இது -78, அப்போ -78 + 6, -78 + 12, அடுத்து -78 + 15 ஓகே. இப்போ என்ன வரும் பாருங்க, -78 ல் 6% வரும், -72, அடுத்து -78 ல் 12% -66, அடுத்து -78 ல் 15% எவ்வளோ வரும், -63 ஓகே. இப்போ இங்கே என்ன பாருங்க, ஃபஸ்ட்டு 72 ல் இருந்து 66 போகுது ஓகே, அதாவது குறையிற மாதிரி தான் இருக்குது ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 6 குறையுது, அடுத்து பார்த்தீங்கன்னா 3 குறையுது ஓகேங்களா. ஸோ இப்போ கரெக்டானு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு பெருக்கு தொடர் சீரீஸ் மாதிரி நமக்கு தெரியல ஓகேங்களா. ஏன்னா பெருக்கு தொடர் சீரீஸ் எப்படி போனால், ஒரே மாதிரி எண்ணிக்கையில் பெருக்கிட்டே போகலாம் இல்லைன்னா வகுத்துக்கிட்டே போகலாம், இந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும் ஓகேவா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி டைப்லன்னா அது போகாது ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் இதை பார்ப்போம் ஓகே. அப்போ 78 - 78 வச்சோம், எனக்கு ஆன்சர் வரல ஓகே. -18 எடுப்போம் ஓகே. இப்போ -18 + 6, -18 + 12, -18 + 15, இப்போ என்ன வரும் பாருங்க, -18 ல் 6% வரும், -12, அடுத்து -18 ல் 12 போச்சுன்னா -6, அடுத்து -18 ல் 15 போச்சுன்னா -3. இப்போ இது பெருக்கு தூர வரிசைக்கும் பாருங்க இருக்கு, எப்படி சொல்கிறோம், -12 ல் 2 வகுத்தோம்னா 6, அதாவது -12 ல் 2 வகுத்தோம்னா -6, -6 ல் 2 வரும் -3, அப்போ -3 ல் 2 வரும் -3/2, இது மாதிரி என்ன போய்கிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ கரெக்டாக வருதுங்களா, என்ன என்ன சொன்னோம், பெருக்கிட்டே போனாலும் பெருக்கு தொடர் தான், வகுத்துட்டே போனாலும் பெருக்கு தொடர் தான். அப்போ எனக்கு கரெக்டாக என்னது, ஒரே மாதிரி எண்களால்
வகுத்துக்கிட்டே போகுது. அப்ப என்னது பெருக்கு தொடர்ல அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப எக்ஸ் ஒரு மாதிரி இப்ப என்ன இருக்கும், நம்ம என்ன எடுத்தோம் -18 தான் எடுத்து பார்த்தோம். அப்ப ஆன்சர் எது வரும், ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? நீ வேற எந்த ஆப்ஷன் எடுத்து போட்டாலும் உங்களுக்கு என்னது கரெக்டா ஒரு சீக்வன்ஸோ ஒரு சீரியஸ் வந்து அமையவே அமையாது. அப்ப இதுதான் எனக்கு என்னது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 16, 11, 6, 1 அப் டு என்ற தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனையாவது உறுப்பா வரும்? ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்ன தொடர் பாருங்க, 14 இருந்து 11 அஞ்சு குறையுது, 11 இருந்து 6 அஞ்சு குறையுது, 6 இருந்து 1 அஞ்சு குறையுது. சோ ஒரே மாதிரி குறைஞ்சிட்டே போதா? ஓகேவா, கூடிக்கிட்டே போனாலும் குறைஞ்சிக்கிட்டே போனாலும் என்ன பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர். ஓகேங்களா? பெருக்க தொடர்னா பெருக்கிட்டே போகும் வகுத்துட்டே போகும்னு சொன்னோமா, அதே மாதிரி கூடிக்கிட்டே போனாலும் கழிச்சுக்கிட்டே போனாலும் அது கூட்டுத்தொடர் வரும். ஓகே, அப்போ என்னது கூட்டுத்தொடர். அப்போ கூட்டுத்தொடரில் இந்த -54 வந்து எத்தனாவது உறுப்புன்னு கேட்குறாங்க, அதாவது மொத்த எத்தனை உறுப்பு கண்டுபிடிச்சாலே போதும், அவ்வளோதான். ஓகேங்களா? -54 லாஸ்ட் நம்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் 16, லாஸ்ட் நம்பர் எவ்வளோ, -54. ஓகேவா? அப்போ மொதல் நம்பர் 16, லாஸ்ட் நம்பர் எவ்வளோ, -54. அப்போ எனக்கு எவ்வளோ குறையுது, 5 தான் குறையுது. அப்போ வித்தியாசம் எவ்வளோ, 5 -5. ஓகேவா? இப்போ பார்ப்போம். ஸோ உறுப்புகள் என்றைக்கு கண்டிப்பாக ஃபார்முலா n = l - a/d+1 l - a/d+1. ஓகே, எல்லோட மதிப்பு எவ்வளோ, -54. மைனஸ் ஏவோட மதிப்பு 16 வகுத்தல் டியோட மதிப்பு எவ்வளோ, -5 + 1. ஓகே, இப்போ கூட்டுங்க, -54 - -16 கூட்டணும் எவ்வளோ வரும், -70 - -5 + 1. ஓகே, -2 கேன்சல். ஓகே, அப்போ 70 - 5 அடிக்கும், 5 - 5 மீதி 2 - 20 = 4 14 - 1 கூட்டினா 15. அப்போ இந்த -54 என்பது எத்தனாவது உறுப்பு, 15வது உறுப்பு. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ராமனின் வயது அவருடைய இரு மகனுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்காகும். 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகனுடைய வயதில் கூடுதலை போல் 2 மடங்காகும் எனில் ராமனின் தற்போதைய வயது என்ன? ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். இப்போ யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ராமன் அவங்க 2 மகன்கள். ஓகேவா? ராமன் 2 மகன்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ராமன் வயது 2 மகனுடைய வயதில் கூடுதலை போல 3 பங்கு, அது 3 மடங்கு. அப்ப 2 மகன்களோட கூடுதல் எவ்வளோ வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸ்ன்னு வச்சோம்னா 3 மடங்கு எவ்வளோ வரும், 3x, கரெக்டுங்களா? ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, 5 ஆண்டுகள் கழித்து, 5 ஆண்டு கழித்துனா 5 ஆண்டு பிறகுன்னு அர்த்தம். ஓகேவா? பிறகு. ஸோ அப்போ என்ன பண்ணும், 5 ஆண்டுகள் கூட்டணும். ஓகே, அப்போ எப்படி இருக்குமா, அவரின் வயது தனதுடைய மகனுடைய வயதில் கூடுதல் போல 2 மடங்கு. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ மகன்கள் கூடுதல் எவ்வளோ, எக்ஸ். ஓகேவா? அப்போ 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் x + 10 சார், 5 ஆண்டுகள் பிறகுதானே சார், ஈஸா 10 போறீங்க அப்படின்னா, இங்க 2 மகன்கள் இருக்காங்க. ஓகேவா? அப்ப 2 மகனும் கூடுதல் வந்து எக்ஸ். அப்ப 5 ஆண்டுகளுக்கு அப்படின்னா ஆகும், 2 பேருக்கும் 5 வயசு கூடுமா, அப்ப x + 5 + 5 வரும். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் சொல்லுனா, இப்ப கூடுதல் 40 வச்சுக்கோ, கூடுதல் எவ்வளோ, 40, 5 வருஷம் கழிச்சு 2 பேருக்கும் 5 வயசு கூட்டுமா, எவ்வளவு கூட்டணும், 10 தானே கூட்டும். அதே கான்செப்ட் தான். அப்ப எக்ஸ், அப்ப 2 மகன்கள்னால என்ன பண்றோம், 10 கூட்டுறோம். ஓகே, இப்ப எப்படி இருக்குமா, அவங்களுடைய மகன்களை போல 2 மடங்கு சொல்றாங்க. அப்ப இது 2 மடங்கு ஆகும், எவ்வளவு வரும், 2x + 10. ஓகேங்களா? சோ அப்ப எழுதியாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்னா, எனக்கு இந்த 2x + 10 ஓகேங்களா, இந்ததும் சமம், எனக்கு தற்போது வயசு எவ்வளோ, 3x. அப்ப தற்போதைய வயது 3x, 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு 5 கூட்டுவோமா, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அப்ப 2x + 10 அப்படிங்கிறதும் இங்க 3x இருந்தால் எப்படி சொல்லுவோம், 3x + 5 தானே சொல்லுவோம். அப்ப எனக்கு 3x + 5 இந்த 2x + 10 எனக்கு சமம் தானே, இப்ப 2 சமப்படுத்த போறோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இங்க 3x - 5 வயசு கூட்டினா 3x + 5. அதே மாதிரி கம்பேரிசன் பண்றதுனால மகன்கள் கூடுதல போல 2 மடங்கு, அப்ப 2x + 10. ஓகேவா? அப்ப எனக்கு இதுவும் இதுவும் என்னது சமம் தான், இப்ப சமப்படுத்த போறோம். இப்ப என்ன வரும், 2x + 20, 3x + 5. ஓகே, இப்ப என்ன ஆகும், 2x வந்தா -5 ஆயிரும், 5 வந்தா -5. அப்ப
எக்ஸ் 15. அப்ப எக்ஸ்ட்ரா மதிப்பு எவ்வளோ? 15. நம்ம கொஸ்டின் கேட்டாங்க, ராமனின் தற்போது வயது. இதுதான தற்போது வயது, இதுதான் தற்போதைய வயது. இதுனது 5 ஆண்டுகளுக்கு பிறகு. ஓகேவா? அப்ப 1x 15னா ராமன் எவ்வளோ? 3x. அப்ப 3x எனக்கு எவ்வளோ வரும்? 45. ஓகேங்களா? அப்ப ராமனின் தற்போது வயது எவ்வளோ? 45. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கோடிட்ட இடத்தை நிரப்புக. 4, 5, 9, 18, 30 எடுத்துனா வரும். ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின். நிறைய முறை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க ரிப்பீட்டடா. ஓகே பாருங்க, 4 and 5 எவ்வளோ கூடுது? 1. 5 and 9 = 4. 9 and 18 = 9. 18 and 30 34 எவ்வளோ? 16. அப்போ அத்தனைக்கு எவ்வளோ கூடும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1, 4, 9, 16 இதுல என்ன நம்பர்? 1 square, 2 square, 3 square, 4 square எதுனா வரும்? 5 square. 5 square எவ்வளோ? 25. அப்போ 34 + 25 கூட்டினாலே போதும். அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 59. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இங்க என்ன இருக்கு? வித்தியாசம் வந்து வர்க்க எண்களும் கூடிக்கிட்டே போகுதா. ஓகேங்களா? ஸோ இப்போ 25க்கு அப்புறம் என்ன வரும்? 36. அடுத்து 49, 64 மாதிரி போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட், இவற்றில் பொருத்தமற்றது எது? ஓகே பாருங்க, மொத்தம் 4 இது கொடுத்துருக்காங்க, எது பொருத்த மட்டும் பார்க்கலாம். சி எஃப் டி ஜி ஜே ஹச் வி ஒய் எம்மு ஜே எம்மு கே. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் என்ன வேணா ஒரு எழுத்து விட்டுட்டு எஃப். ஓகேவா? சியிலிருந்து அப்படியே வருது. ஓகேவா? இப்போ நம்பர்ஸ் ஒன்றும் போட விட ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். இப்போ சீனு எவ்வளோ? 3. எஃப்னா 6. டின்னு எவ்வளோ? 4. ஓகேவா? 3 and 1 கூட்டுறோம், கூட்டிட்டு 4 and 2 கூட்டுறோம். ஓகேங்களா? 3 and 1, 4 and 2. ஸோ அதே மாதிரி ஜி நினைக்க எவ்வளோ வரும்? 7. ஜேனா 10. ஹச்னா 8. ஓகேவா? அப்போ 7 and 8 1 கூட்டுறோம், 8 and 10 2 கூட்டுறோம். அதே கான்செப்ட் தான், மேலே 1, கீழே 2. இங்கே மேலே 1, கீழே 2. ஸோ இங்கே அடுத்து பாருங்க, வி வின்னு எவ்வளோ? 22. ஒய்னா 25. எம்னா 13. அப்போ நீங்கள் என்ன பாருங்க, 22 and 13 என்னது? 9 குறையுது. 13 and 25 12 கூடுது. ஓகேவா? அப்போ வித்தியாசமாக இருக்குது. இதை நம்ம அடுத்து செக் பண்ணிடலாம். அடுத்து என்ன இருக்குது? ஜேஎம்கே. ஓகேவா? எவ்வளோ வரும்? 10, 13, கேனா 11. ஓகே, அப்போ 10 and 1 கூட்டினா 11, 11 and 2 கூட்டினா 13. அப்போ கரெக்டாக வருதுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டும் பார்க்கணும். ஓகேவா? இங்கேருந்து போகும்போது 1 கூடுது, இங்கே 2 கூடுது. 1 கூடுது, 2 கூடுது. 1 கூடுது, 2 கூடுது. பட் இங்கே மட்டும் எப்படி இருக்குது? 9 + 12 கூடுது. அப்போ எனக்கு என்னது? இதுதான் வேறுபட்டது. அப்போ எது வரும்? விஒய்எம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர்னது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நீங்கள் எழுத்துலேயே கூட கண்டுபிடிச்சலாம். சிடிஇ விட்டு எஃப், ஜிஹெச்ஐ விட்டு ஜே, ஜேக்கு அப்புறம் கே, அடுத்து எல் விட்டுட்டு எம். ஸோ இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ரூபாய் 8000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. ஓகே, 2 ஆண்டுகளுக்கு வித்தியாசம் கேட்குறாங்க. அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 8000. வட்டி வீதம் எவ்வளோ? 10%. 2 ஆண்டுகள் சொன்னால் என்ன ஃபார்ம்ல வரும்? CI - SI = VR² / 100². ஓகே, அசல் மதிப்பு எவ்வளோ? 8000 இன்ட்டு வட்டி வீதம் எவ்வளோ? 10%. அப்போ 10 இரண்டு முறை போடணும், வகுத்தல் 100² 100 2 முறை போடலாம். இப்போ அடிங்க, 2 0க்கு இந்த 2 0, இந்த 2 0க்கு இந்த 2 0. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 80. அப்போ வித்தியாசம் எனக்கு எவ்வளோ? 80 ரூபா. அப்போ தனி வட்டியும் கூட்டு வட்டியும் வித்தியாசம் எவ்வளோ? 80 ரூபா. நெக்ஸ்ட், ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. ஒருவர் இதை வாங்குவதற்கு ₹30,000 கொடுத்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு இதன் மதிப்பு என்ன? ஓகே பாருங்க, இப்ப சோ ஒவ்வொரு ஆண்டு என்ன ஆகுது? 5% குறையுது. தற்போதைய மதிப்பு எவ்வளோ? 30,000 ரூபாய். அப்போ 3 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளோ பார்க்கலாமா? ஸோ அப்போ என்ன பண்ணும்? ஒவ்வொரு வருடம் முடிவுலையும் எவ்வளோ மாறுதுன்னு பார்த்துட்டே வரப்போம். ஓகேவா? தற்போது எவ்வளோ இருக்கு? 30,000 ரூபா. தற்போது எவ்வளோ? 30,000 ரூபா. எவ்வளோ குறையுது? 5% குறையுது, மைனஸ் பண்ணணும். ஓகே,
அப்ப 5% எவ்வளவு வரும்? 30,000 10% 3,000, 5% எவ்வளவு வரும்? 1,500. இப்ப கழிச்சோம்னா 0, 0, 5, 8, 2. ஓகே, 28,500. இதனது ஒரு ஆண்டு முடிவில்ல. ஓகேவா, தற்போது 30,000, ஒரு ஆண்டு முடிவில் 28,500. திரும்ப என்ன பண்ணும்? 5%. 10% எவ்வளோ? 2,850. அப்போ 5% எவ்வளோ வரும்? 1,425. ஓகேவா, ஸோ அப்போ இதை கழியும். ஸோ அப்போ 5, 7, 0, 7, 2 எவ்வளோ வருது? 27,075. 27,075. ஓகே, இது என்னது? 2nd ஆண்டு முடிவில்ல. ஓகேங்களா, திரும்பவும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? 5% கம்மி பண்ணணும். ஓகேவா, 10% எவ்வளோ? 2,707.5. அப்போ அதில் பாதி என்னது? 5%. அப்போ எவ்வளோ வரும்? 2 அடித்தாலே போதுமா? எவ்வளோ வரும்? 1,3,5,3.75. ஓகே, இப்போ 5, 7 சாரி கழிக்கணும்ல, 1 வாங்கினோம்னா இங்கே 5, இப்போ இங்கே எவ்வளோ? 2, இங்கே 1, அடுத்து இங்கே 2, 7, 6 ஒன்று போச்சுன்னா 5, இங்கே 2. ஸோ எவ்வளோ வருது? 25,721. 25,721 கால் ரூபா. ஓகேவா, அப்போ எதை வச்சுக்கணும்? 25,721 ரூபா தான் இதோட மதிப்பு. ஓகேங்களா, சரி, 25,722 ஏன் போடலன்னா இங்கே 0.25 தானே இருக்குது, அதனால் போடலை. ஓகேங்களா, சில பாயிண்ட் சொல்லும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ பாதி 1, 2 பாதி 1, 7 பாதி 3, மீதி 1, 10 5, 7 பாதி 3, மீதி 1, 15 7, மீதி 1 5. ஓகேவா, ஸோ கரெக்டாக போட்டு ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்கள் தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துகளை விற்றுவிட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, மொத்தம் 144 வாத்து இருக்கு. இந்த 144 வாத்துக்குமே எனக்கு 28 நாட்கள் தேவையான உணவு இருக்கு. அடுத்து என்ன பண்ணுறாரு? 32 வாத்தை வித்துட்டாரு. ஓகே, அப்போ 144 32 வாத்தை வித்துட்டு எனக்கு எவ்வளோ இருக்கும்? 112 வாத்து தான் இருக்கும். ஓகேவா, அப்போ 144 வாத்துல 32 வித்தா எவ்வளோ இருக்கும்? 112 வாத்து தான் இருக்கும். அப்போ அந்த 112 வாத்துக்கு அந்த உணவு எத்தனை நாளைக்கு போதுமானதாக இருக்கும்? இதுதான் குவஸ்டின். ஓகேவா, அப்போ 144 வாத்துக்கு 28 நாள்னா 112 வாத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் அதிகம் தான் ஆகும். ஓகேவா, குறைஞ்சுன்னா இங்கிட்டு கூடும். இப்போ என்னது? எதிர்மாறல். அப்ப என்ன பண்ணலாம்? அப்படியே நீங்க அடிக்க வேண்டியதான். ஓகேங்களா, இப்ப அடிங்க. எதால் அடிக்கலாம்? 1 28 28, 4 28 112. ஓகேங்களா, அடுத்து 1 4 4, 3 12, மீதி 2 24 6. அப்ப ஆன்சர் வரும் 36, ஆப்ஷன் செகண்ட். அப்ப 32 வாத்துகள் வித்துட்டாருன்னா 112 வாத்து தான் இருக்கும். அந்த 112 வாத்துக்கு எத்தனை நாட்கள் உணவு இருக்கும்? 36 நாட்கள் இருக்கும். நெக்ஸ்ட், 11:x=6:66 என்ற விகித சமத்தில் எக்ஸின் மதிப்பு காண்க. ஓகே, பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? 11:x=6:66. ஓகே, என்ன பண்ணுவோம்? சென்ட்ரல் 2 நம்பர் பெருக்கும், ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பெருக்கும். ஓகேவா, அப்ப இங்க என்ன வரும்? 6x, இங்கே பிறக்கும்னா 11:66. ஓகேவா, எக்ஸ் இன்ட்டு 6, 11:66. இப்போ அடிங்க, 1 6 6, 11 6 6 66. அப்போ எக்ஸ் 11 பிறக்குன்னா 11 ஸ்கொயரு, 11 ஸ்கொயர் எவ்வளோ? 121. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் இருக்கு? 11 ஸ்கொயர் தான் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. ஓகேவா, 121 ஒன்று தான், 11 ஸ்கொயர்னால எனக்கு ஒன்று தான். அப்போ ஆன்சர்னா அது 11 ஸ்கொயர். ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். சென்டவுல நம்பர் பெருக்கணும், ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டையும் பெருக்கணும், விகித சமம் சொன்னாங்கண்ணா. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு,
எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் மற்றும் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் இவற்றின் மீ போ வால் காண்க. ஸோ கட்சி சேப் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டதை மாத்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னு. ஓகே, இது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயரா, இதுல பொதுவாக ஒன்றை வெளியெடுங்க. என்ன வெளியெடுக்கலாம், எக்ஸ் ஸ்கொயரை வெளியெடுக்க. ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயரை வெளியெடுத்தோம் அப்படின்னா இங்க உள்ள என்ன இருக்கும், எக்ஸ், இங்க என்ன இருக்கும், ஃபுல்லா வெளியெடுத்துல மைனஸ் ஒன்னு. ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் இங்க எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த டேம் வந்துருச்சுங்களா, பெரியமேன் டேம் என்ன இருக்கு, பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று தானே, எக்ஸ் மைனஸ் ஒன், அதையும் பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகேவா, அவ்வளோதான். ஓகே பாருங்க, இந்த பிராக்கெட் சமமாக இருந்துச்சுன்னா அதை ஒரு தடவை எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஒன்று. ஓகே, இந்த ரெண்டு ப்ராக்கெட்டுமே சமமாக இருக்கனால ஒரு முறை எழுதியாச்சு. இது இல்லாமல் வேற என்ன இருக்கோ அது அப்படியே எழுத வேண்டியதான். ஓகே, வேறு என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இந்த ப்ராக்கெட் மேலே என்ன இருக்கும் அர்த்தம், ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று. ஓகேங்களா, அப்போ என்ன ஆன்சர் வரும், இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னு பிரிச்சோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேம் எடுக்கிறோம், அதில் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வெளியே எடுத்துக்கிறோம், அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் உள்ள இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னு அப்படியே ப்ராக்கெட்ல வச்சுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ ஏன்னா ரெண்டு ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா ஒரு முறை எழுதினா போதும், பெருமையிலிங் உள்ளத ஒரு டேமா எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்து என்ன இருக்கு, அதுக்கப்புறம் மத்திய பிரிக்க முடியுமா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் நம்ம பிரிக்க முடியாது, அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இது ஒரு டேம். இப்ப பாருங்க, எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன், இது எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் பவர் ஃபோர் போட்டுட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு ஸ்கொயர். திரும்ப அடுத்து என்ன பண்ணலாம், இதை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் பிரிக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். ஓகேங்களா, இந்த பிளஸ் வந்தால் பிரிக்க முடியாது, அப்படியே வரும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் என்ன பண்ணுவோம், எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன், இது வந்து செகண்ட். ஓகே, அப்போ ரெண்டையுமே என்ன பண்ணியாச்சு, விரிவாக எழுதியாச்சு. நமக்கு என்ன கேட்டாங்க, மீ போவா. இப்போ மீ போவான் என்னது, பொதுவானது அடுக்கு சிறியது. ஓகே, பொதுவாக எனக்கு என்னென்ன இருக்கு, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன், அடுத்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இங்கே என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். எங்கே இருக்குன்னு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று இங்கே இருக்குது. ஓகே, பின்னாடி எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் லாஸ், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று. ஓகேங்களா, சிம்பிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 513 மற்றும் 1134 மீ பெரும் பொது காரணியை காண்க. ஸோ கத்திசியப் கேட்டிருக்காங்க. ஓகே பார்க்கலாம், 513 1134 எதால் வகுக்கலாம், மூணாலே அடிங்க, மூணு லட்சம் ஒரு மூணு மூணு மீது ரெண்டு இருபத்தொன்னுல ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஒரு மூணு மூணு, அடுத்துங்க மும்மூணா ஒன்பது மீது ரெண்டு இருபத்தி மூணுல ஏழு மூணா இருபத்தி ஒன்று மீது ரெண்டு இருபத்தி நாலில் எட்டு மூணா இருபத்தி நாலு. ஓகே, அடுத்து திரும்ப என்ன பண்ணலாம், மூணாலே அடிங்க, எவ்வளோ வரும், பதினேழுல ஐ மூணா பாஞ்சு மீது ரெண்டு இருபத்தி ஒன்றில் ஏழு, அடுத்து திரும்ப நீங்கள் மூணு அடிச்சோம்னா ஃபோர் மூணு மூணு இரு மூணு ஆறு மீதி ஒன்று பதினெட்டில் ஆறு, திரும்பி என்ன பண்ணலாம், மூணால் அடிக்கலாம், அடித்தல வரும் பத்தொம்போது இங்கே அடித்தோம்னா 42. ஸோ அதுக்கப்புறம் பத்தொம்போது 40 அடிக்க முடியுமா, முடியாது, விட்டுருங்க. கட்சி சீப் தானே கேட்குறாங்க, அப்போ என்ன பண்ணோம், இந்த மூணை மட்டும் பெருங்கினாலே போதும். அப்போ எவ்வளோ வரும், மும்மூணா ஒன்பது ஒம்பது மூணா இருபத்தி ஏழு, சான்ஸ் என்ன வரும், ஆப்ஷன் சி. ஓகே, நார்மலான ஒரு கொஸ்டின் தான், மீ பேவை கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1 to 9 வரையிலான அனைத்து எண்களாலும் வகுப்போடு மிக சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள், என்ன கேட்குறாங்க, மிக சிறிய எண் கேட்குறாங்க. மிக சிறிய எண்ணை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, 1 to 9 வரை எழுதிக்கோங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேவா, அடிக்கலாம், எதால் அடிக்கலாம், ரெண்டால் அடிப்போம், ரெண்டால் அடித்தோம்னா 1 இங்கே 1, 3, 2, 5, 3, 7, 4, 9. ஓகே, அடுத்து மூணால் அடிக்கலாம், 1, 1, 1, 2, 5, 1, அடுத்து 7, அடுத்து 4, இங்கே 3. ஓகே, இப்போ அடுத்ததால் அடிக்கலாம்,
ரெண்டாக அடிக்கலாம். 1 1 1 1 5 1 7 2 3 ஓகேவா? சிதுக்கப்புறம் எதையுமே அடிக்க என்ன பண்ண, மொத்தமாக பெருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ என்ன நம்பர் இருக்குது? 2 3 2 5 7 2 3 ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, பெருக்குங்க. 23 6 6 12 12 5 60 அறுபது இன்ட்டு 7 420 420 இன்ட்டு 6 எவ்வளோ வரும்? 12 0 வச்சு 12 மீது 1 இப்போ 24 1 25 எவ்வளோ வருது? 2520. ஸோ ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? ஸோ அப்போ மிக சிறிய எண் கிண்ண கணக்கில் எல்சியம் கண்டுபிடிக்கணும், மிகப்பெரிய எண் அதிகபட்ச எண் அதிகபட்ச நீளம் அதிகபட்ச அகலம் இது மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணணும், ஹச்சி சேப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி மிகப்பெரிய 4 இலக்கியன் மிக சிறிய 5 இலக்கன் இங்க இலக்கங்கள் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா எல்சியம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இலக்கங்கள் கேட்டால் தான் கண்டுபிடிக்கணும், எல்சியம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அங்க வந்து மிக சிறிய பெருசு பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட், ரூபாய் 20,000 15% ஆண்டு வட்டி வீதத்திற்கு 2 1/3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியை காணுங்க. ஓகேவா? வருஷத்துக்கு எவ்வளோ? 15%. அப்ப இந்த 2 ஆண்டுனா 2 முறை கண்டுபிடிப்போம். அடுத்து 3வது முறை என்ன பண்ணுவோம்? 1/3 தானே, அப்போ 1/3 × 15% ஓகேங்களா? எவ்வளோ வரும்? 1 3 3 5 3 15 அப்போ 5%. ஓகேங்களா? அப்போ 3வது முறை நம்ம என்ன பண்ணுவோம்? 5% கண்டுபிடிக்கணும். 2 முறை என்ன பண்ணுவோம்? 15% கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஆண்டு வட்டி அப்படினால 15% 2 முறை பயன்படுத்தணும். இங்கே 1/3 இதை 15 பெருக்கும். ஓகே, எவ்வளோ வரும்? 5% வரும். அப்போ 3வது முறை நம்ம என்ன பண்ணுவோம்? 5% வட்டி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எனக்கு மொத்த அசல் எவ்வளோ? 20,000 ரூபா. ஓகே பாருங்க, 20,000 ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 15% தானே. ஓகே, அப்போ 2 முறை கண்டுபிடிக்கணுமா? இதில் 5% எவ்வளோ வரும்? 10% 2,000, 5% 1,000 எவ்வளோ வரும்? 3,000 கூட்டணும்னா 23,000. ஓகே, அடுத்து திரும்ப என்ன பண்ணும்? 15% இதில் 10% எவ்வளோ? 2,300. 5% எவ்வளோ வரும்? அதில் பாதி 1 1 5 0. ஓகே, அப்போ எவ்வளோ வரும்? 0 5 4 3 எவ்வளோ வருது? 3450. இப்போ கூட்டுங்க, 0 5 4 6 2. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணும்? 5% நம்ம கண்டுபிடிக்கும். ஓகேவா? இது 1 ஆண்டு முடிவில், இது 2 ஆண்டு முடிவில். அடுத்து என்னது? 1/3னா எத்தனை மாதம் பார்த்தா? 4 மாதம். ஓகேவா? இப்போ பாருங்க, 5% கண்டுபிடிக்கலாமா? இல்லை 5% எவ்வளோ வரும்? 10% எவ்வளோ? 2645. அப்போ 5% எவ்வளோ வரும்? அதில் பாய்தானே 1 3 2 2 5 0. ஓகேங்களா? அப்போ 0 5 2 7 7 7 2. ஓகேங்களா? இதா அப்போ அசல் வந்து எனக்கு எவ்வளோ? 20,000. மொத்த தொகை எனக்கு எவ்வளோ? 27,772.50. நம்ம கேட்டது என்னது? வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ மொத்த தொகையிலேருந்து அசல் கழிச்சு எவ்வளோ வரும்? 7,772.50. ஸோ ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆன்சர் எங்கே இருக்கு? ஆப்ஷன் ஏ, 7,772.50. ஸோ கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கணும். நம்ம மொத்த தொகையை வச்சு ஆன்சர் பண்ண நினச்சிடாதீங்க. சில கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். ஸோ அப்போ அங்கே வந்து மிஸ்டேக் பண்ணால் ஆன்சர் மாறிடும். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்குறாங்களோ அது கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட், 18 மற்றும் 30 ஆகிய எண்களில் மீ பே கா மற்றும் மீ சீமாவின் விகிதம் எனக்கு என்னவரும் கேட்குறாங்க. ஸோ நார்மல் தான். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் 18 30 எதால் அடிக்கலாம்? 3 அடிங்க, 6 3 18 5 3 30. ஓகே, அடுத்து 2 அடித்தோம்னா 2 6 5 3 15. ஸோ இதுக்கப்புறம் அடிக்க முடியுமா? மீ பேவை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதோட பெருக்குங்க. அப்போ மீ பே கா இஸ்டு மீ சீமா. ஓகே, மீ பேக்கா எனக்கு எவ்வளோ வரும்? ஏன்னா 3 5 வகுக்க முடியாது. அப்போ விட்டு என்ன பண்ணுவோம்? இதை மட்டும் தான் பெருக்குவோம். 3 2 பெருக்குன்னா 6 இஸ்டு. ஓகே, அடுத்து மீ சீமா என்ன பண்ணலாம்? ஸோ ஃபுல்லாக பெருக்கிவோம். ஓகே, ஏன்னா 3 5 அப்புறம் தனித்தனியாக போனதுக்கு என்ன பண்ணலாம்? மொத்தமாக பெருக்கலாம். இப்போ பெருக்குங்க, 2 6 6 3 18 15 90. அப்போ மீ பேக்கா 6, மீ சீமா எவ்வளோ? 90. இப்போ அடிங்க, 1 6 6 15 6 90. ஆன்சர் வரும் 1:15, ஆப்ஷன் சி. ஓகேவா?
சிங்க எந்த ஆர்ட் கேட்கறாங்களோ அந்த ஆர்டத்தை நம்மளும் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. சோ நம்ம ஆட்டுக்கு மீச்சியமா மீட் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடக்கூடாது ஓகேவா, அதுக்கு அந்த ஆப்ஷன் வச்சிருப்பான் ஓகேவா. சோ என்ன ஆர்ட் கேட்கறாங்களோ அந்த ஆர்டர் நம்மளும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட், பெங்களூர் என்பதை 1 2 3 4 2 6 7 8 9 என்று எழுதினால் ரேஞ்ச் என்பதை எழுதும் முறை என்னதுன்னு கேட்கறாங்க. இப்ப கண்டுபிடிக்கலாமா? இது ஒண்ணுமே கிடையாது, ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் செகண்ட் ஓகேவா. பெங்களூர் என்ன இருக்கு? 1 2 3 4 2 அடுத்து 6 7 8 9 ஓகேவா. சபை பீனா 1 ஏனா 2 என்னா 3 ஜீனா 4 ஏனா 2 எல்னா 6 ஓனா 7 ஆறுனா 8 ஈனா 9. ஸோ அதே மாதிரி தான் கண்டுபிடிக்க போறோம் ரேஞ்ச் ஓகே. ஆறுனா என்ன வரும்? ஆறுனா எவ்வளோ? 8. அடுத்து ஏனா 2. அடுத்து என்னன்னா 3. அடுத்து ஜீனா 4. அடுத்து ஈனா 9. ஸோ ஆன்சர் வரும் 82349. 82349 ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாகவே என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு செகண்டு. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் மேக்ஸிமம் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், புக் 43 மற்றும் பென் 35 எனில் காப்பி எனக்கு எவ்வளோ வரும் கேட்குறாங்க ஓகேவா. ஸோ பார்க்கலாம் புக்கு ஓகேவா எவ்வளோ வரணுமா, 43 வரும்னு சொல்கிறாங்க. செக் பண்ண போகிறேன் எப்படின்னா, பீனா எனக்கு என்னது 2, ஓனா 15, திரும்பி ஓனா 15, கேனா 11, கூட்டுங்க எவ்வளோ வரும், 43 ஓகே வருதுங்களா. அப்போ இங்கே என்ன பண்ணிருக்காங்க, எழுத்துக்கான நம்பர்ஸ் போட்டு கூட்டினாலே போதும் ஆன்சர் வரப்போகுது ஓகே. அதே மாதிரி பென், பீன் எவ்வளோ வரும், 16, ஈனா 5, என்னா 14 ஓகே. இப்போ கூட்டுங்க 35 ஓகேவா. அப்போ இங்கேயே வரும், இங்கே என்ன தான் பண்ணுறாங்க, எழுத்துக்க நம்பர்ஸ் போறாங்க கூட்டி போறாங்க. அதே மாதிரி இப்ப காப்பி ஓகேவா, சீன் எவ்வளோ 3, ஓனா 15, பீனா 16, ஒய்னா 25. இப்ப கூட்டுங்க 25 15 கூட்டினா 40, 56 59. ஸோ ஆன்சர் எவ்வளோ, 59 ஆப்ஷன் சி ஓகேவா. ஸோ முன்னாடி இது சொல்றதுதான், எழுத்துக்கான நம்பர்ஸும் நம்பர்ஸ்க்கான எழுத்தும் தெரிஞ்சு வச்சுட்டாலே போதும் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் 100% ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஓகே. ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, இதில் எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகே பார்க்கலாமா. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், இந்த மாதிரி கான்சீரியஸ்லாம் போய் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்படி தான் பார்க்க போகிறோம் ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, 4 6 9 இருக்கா, 4 6 9 இது எப்படி வருதுன்னா, 4 9 பெருக்கணும் எவ்வளோ வரும், 36, அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 6 ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டையும் பெருக்கிட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் 3 27 இங்கே 9, அப்போ 3 27 பெருக்குனா 81 81 ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வரும், 9 தான் வரும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே, அப்போ 2 இங்கே 10 இங்கே எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டையுமே பெருக்கிட்டு உள்ளே ஒரு நம்பர் இருக்கும், அதை ஸ்கொயர் பண்ணால் தான் எனக்கு எவ்வளோ, 10. அப்போ உள்ள எனக்கு என்ன நம்பர் இருக்கணும், எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணால் 10 வரும், 100 ஸ்கொயர் பண்ணாதான் எனக்கு 10 ஓகேவா. அப்போ ரெண்டு நம்பரும் பெருக்கினா எவ்வளோ வரும், 100 வரணுமா. அப்போ ரெண்டோட எதை பார்க்க 100 வரும், 50 பெருக்கினா 100 வரும் ஓகேவா. 2 50 100 100 ஸ்கொயர் பண்ணால் 10. அப்போ இங்கே எக்ஸோட மதிப்பு எனக்கு என்ன வரணும், 50 வரணும். ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டும் பெருக்கிட்டு ஸ்கொயர் பண்ணோம்னா நடுவில் நம்பர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு, ஒரு மீன் தொட்டியானது 4 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர் என அளவுகள் உடையது, இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளணும் ஓகேவா. இப்போ இது மீன் தொட்டி எனக்கு எப்படின்னு பாருங்க, 3 அளவுகள் இந்த மாதிரி வந்தால் என்ன பார்த்தீங்கன்னா கன செவ்வகம். 3 அளவுகள் இந்த மாதிரி பெருக்கள் கொடுத்து வந்தால் என்னது, கன செவ்வகம் தான். ஏன்னா 3 அளவு கண்டினியூஸ் வர்றது ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போ கன செவ்வகத்தின் கன அளவு, ஸோ அது இங்கே வந்து கொள்ளளவு. என்ன ஃபார்முலா, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஸோ அவங்களே பெருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ 4 × 2 × 3 எவ்வளோ வரும், 4 × 2 8 3 = 24 மீட்டர் கியூப். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, லிட்டருக்கு மாற்ற சொல்கிறாங்க. அப்போ லிட்டருக்கு மாற்றினோம்னா 1 மீட்டர் கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர். 1 மீட்டருக்கு எனக்கு எவ்வளோ, 1000 லிட்டர். அப்போ இங்கே 24 மீட்டருக்கு என்ன வரும், 24000 லிட்டர். ஸோ ஆன்சர் அவ்வளோதான் ஆப்ஷன், 24000 லிட்டர். ஏன்னா 1 மீட்டர் கியூப் அப்படின்னா 1000 லிட்டர், அப்போ இங்கே 24 = 24000.
நெக்ஸ்ட், சதுரத்தின் பரப்பளவும் வட்டத்தின் பரப்பளவும் சமம். அப்ப வட்டத்தின் ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் சதுரத்தின் பக்கத்தின் தோராய அளவு எனக்கு எவ்வளவு கேட்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, சதுரத்தின் பரப்பு வட்டத்தின் பரப்பு ரெண்டோட பரப்பளவு சமம் சொல்லிட்டாங்க. சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர், வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். ஓகே, இப்ப அப்படியே வாங்க. பையோட மதிப்பு எவ்வளோ? 22/7. ஆரத்தின் மதிப்பு எவ்வளோ? 14×14. ஓகேங்களா? இப்போ அடிங்க, 1 7 2 7 14. அப்ப 22 2 எவ்வளோ? 44. இங்க ஒரு 14. ஸோ பெருக்கு எவ்வளோ வரும்? 16 1 16 1 17. 4 4. ஸோ கூட்டுனா 6 11. இங்கே ஒன்று 616. அப்போ எவ்வளோ வருது? 616. ஓகேவா? ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் எனக்கு எவ்வளோ வருது? 616. அப்போ ஏவோட மதிப்பு எனக்கு என்ன வரும்? ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க? சதுரத்தின் பக்கத்தோட தோராய அளவு தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 616 எந்த ஸ்கொயர் நம்பர் பக்கத்தில் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா 614 ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பாருங்க, 24 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 576, 25 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 625, 26 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 676. ஓகேவா? அப்போ இந்த 616 எதோட நியராக இருக்குன்னு பாருங்க. எதோட நியராக இருக்கும்? 625 நியராக தானே இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? 25 வரலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் பக்கத்தில் அளவு? 25. ஓகே, தோராயமாக என்ன சொல்லலாம்? 25 சொல்லலாம். ஸோ இங்கே என்ன சொல்ல முடியாது? 24 சொல்ல முடியாது. ஓகேவா? ஏன்னா ரொம்பையும் பக்கத்தில் இருக்கிறது 25 என்ன பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 9 தான் வித்தியாசமும் இருக்குது. ஸோ மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் நம்மளுக்கு இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? தோராயமாக 25 வச்சுக்கலாம். அப்போ சதுரத்தின் பக்கத்தின் தோராய அளவு எங்களோ 25 சென்டிமீட்டர். ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ராம் தம்மிடம் உள்ள ரூபாய் 15,000 நிரந்தர வைப்பு கணக்கில் முதலீடு செய்கிறார். அந்த வங்கி 4% தனிவட்டி கொடுத்தால் 73 நாட்கள் கழித்து அவர் கிடைக்கும் மொத்த தொகை யாது? ஓகேவா? ஸோ மொத்த தொகை என்னது? ஏ டோட்டல் அமௌண்ட் கேட்குறாங்க. ஓகே, அசல் எவ்வளோ? 15,000. வட்டி எவ்வளோ? 4%. எத்தனை நாள்? 73 நாள். ஓகேவா? ஸோ அப்போ 73 நாள் என்ன பண்ணும்? ஆண்டுக்கு மாற்றணும். எப்படி மாற்றலாம்? 73/365. ஓகேவா? ஸோ நாட்கள் கொடுத்தானே கீழே என்ன பண்ணும்? 364 வகுக்கும். மாதம் கொடுத்தா கீழே 12, நாட்கள் கொடுத்தானா 365. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் வட்டி கண்டுபிடிச்சிடும். வட்டி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அசலோட கூட்டிட்டு மொத்த தொகை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ வட்டி கண்டுபிடிப்பது 3NR/100. ஓகே, அப்போ அசல் மதிப்பு எவ்வளோ? 15,000 × காலம் எவ்வளோ? 73 நாள்னா 73/365 × வட்டி எவ்வளோ? 4%. ஓகே, படிக்கலாம். 2 0 2 0. 1 73 73, 5 73 365. 5 3 15, இங்கே ஒரு 0. அப்போ 30 4 பேருக்கு எவ்வளோ வரும்? 120. வட்டி எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 120 ரூபா கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன கொஸ்டின் இருக்காங்க? மொத்த தொகை தான் கேட்குறாங்க. மொத்த தொகை என்னது? அசலும் வட்டியும் சேர்ந்தது மொத்த தொகை. எனக்கு அசல் எவ்வளோ? 15,000. வட்டி எவ்வளோ? 120 ரூபா. ஸோ அப்போ ரெண்டே கூட்டினா 15,120 ரூபா. ஸோ அப்போ ஆன்சர் அவ்வளோ. மொத்த தொகை எவ்வளோ? 15,120. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி 73 நாள் வந்தால் என்ன பண்ணால் 73 நாள் டேரெக்டாக நீங்கள் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை மட்டும் யாவச்சுக்கும். ஓகேவா? தனி வட்டில் இந்த 73, 146, 219 இது மாதிரிலாம் மாற்றி மாற்றி கேட்டு இருப்பேன். மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் அடிக்கிற மாதிரி கொடுத்துட்டே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, பூச்சட்டி ஒன்றை ₹528 விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். இதில் 25% லாபம் பெற அவர் அது என்ன விலைக்கு விற்க வேண்டும்? ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. 528 ரூபா வித்த எவ்வளவு லாபம் கிடைக்குது? 20%. அப்ப 20% லாபம் கிடைக்க என்ன அர்த்தம்? அவர் வாங்கினது எடுத்திருப்பாரு, இதெல்லாம் 20% கூட்டிடுவோம். ஓகேவா? அப்ப 120% தானே? ஓகேவா? 20% லாபம்னா 100 கூட்டணும், 20% நட்டம்னா 100 வந்து கழிக்கணும். ஓகேவா? அப்ப 20% லாபம் 100 இருந்து கூட்டணும் எவ்வளவு வரும்? 120%. அப்ப 120% எவ்வளவு? 528 ரூபா. அடுத்து என்ன சொல்றாங்க? எனக்கு 25% லாபம்னு சொல்றாங்களா? அப்ப 100 × 25 கூட்டுங்க எவ்வளவு வரும்? 125. அப்போ 125 எனக்கு என்ன ஆன்சர் வரும் பார்க்கணும் அவ்வளோதான். ஓகேவா? 20% லாபம்னா 120% 528. 25% லாபம்னா
125%. ஓகேவா, சதவீதம் பொறுத்த வரைக்கும் எப்படிதான் இருக்கும், நேர்மாறல். ஸோ அப்போ என்ன பண்ணும், தலைகீழா போடணும். எதை தலைகீழா போடணும், இந்த ரெண்டு மதிப்பை தலைகீழா போடும். அப்போ 125/120 × 528. ஓகேங்களா, இப்போ அடிங்க. எதால் அடிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆன்சர் அடிக்கலாம் மேலங்கிலையும். இங்கே அடித்தோம்னா 2, 4, இங்கே அடித்தோம்னா 2, 5. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், இங்கிட்ட அடிக்கலாம். எதால் அடிக்கலாம், 4 ஆளே அடிங்க. ஓகேவா, 6 நாங்க 24, இங்கே அடித்தோம்னா 1 நாங்க 4, 3 நாங்க 12, இங்கே 2. அடுத்து 1 6 6, இங்கே அடித்தோம்னா 2 6 12, மீதி 1 2 6 12. ஓகே, அப்போ 25 × 22. ஓகே, பெருக்க எவ்வளோ வரும், 50 50. ஓகேங்களா, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ 10 இங்கே 1 5, திரும்ப அதே தானே வரும். ஸோ எவ்வளோ வரும், 550 ரூபாய்க்கு விற்கணும். அப்போ 25% லாபம் பாருங்கன்னா எவ்வளோக்கு விற்கணும், 550 ரூபாய்க்கு விற்கணும். ஆன்சர் செகண்ட். ஓகேங்களா, ஸோ ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இதே நட்டம் சொன்னால் 100 கழிச்சுக்கணும், தள்ளுபடி சொன்னால் 100 கழிச்சுக்கணும், லாபம் சொன்னால் 100 கூட்டிக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 400 இன் 30% மதிப்பின் 25% இன்னைக்கு என்ன. ஓகே பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் கொஸ்டின். நீங்கள் மைண்ட் கால்குலேஷன் போகவே தேவையில்லை, அப்படியே ஆன்சர் பண்ணலாம். 400 இன் 30% இன் 25%. ஓகேங்களா, இப்போ அடிங்க. 2 0 2 0, 25 25, 4 5 100, 1 நாங்க 4, 1 நாங்க 4. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 30, ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா, நீங்கள் டேரெக்டாக அங்கே உள்ளது அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே அடி போட ஆன்சர் முடிச்சிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 600 இன் x% என்பது 450 இன் எக்ஸின் மதிப்பை காண்க. ஓகே, இங்கேயும் பாருங்க, 600 இன் x% என்பது 450. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம், கீழே 100 அங்கிட்டு போச்சுன்னா மேலே போயிருமா, அப்போ 600 × x = 450 × 100. ஓகேவா, 2 0 2 0. ஓகே, அடுத்து 1 6 6 7 6 42, மீதி 3 30 30 5 6 30. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ வருது, 75. ஓகேங்களா, அவ்வளோ. அப்போ எவ்வளோ, 75. முடிஞ்சுக்கலாம், அப்படியே கொடுக்கப்பட்டது எழுதினாலே போதுப்போ ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 7:5 ஆனது x = 25 விகித சமம். அப்போ எனில் எக்ஸின் மதிப்பு என்ன. ஓகே பாருங்க, 7:5 x = 25. ஸோ விகித சமம்னா W:2. ஓகேவா, ஸோ விகித சமம் என்ன பண்ணும், சென்ட்ரல் ரெண்டு பேருக்கணும், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இருக்குன்னு சொன்னோமா, அப்போ பேருக்கு. அப்போ 5 × x ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இருக்குன்னா 7 × 25. ஓகே, இப்போ அடிங்க, 5 5 5 5 25. அப்போ 7 5 இருக்குன்னா 35. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 35. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், பின் வருணவற்றிற்கு மீ போமா காண்க. ஓகேவா, இங்கே நம்பர்ஸ் இருக்கு, அடுக்கு இருக்கு. எப்படி சார் ஆன்சர் பண்ணால், ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகேவா, 8 48, என்ன கேட்குறாங்க, மீ போமா. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், எதால் அடிக்கலாம், 8 ஆல், 1 8 8 6 8 48. ஸோ அதுக்கு அடிக்கும்போது என்ன பண்ணலாம், பெருக்கலாம், எவ்வளோ வரும், 48. ஓகே, அடுத்து என்ன பண்ணும், கம்பேரிசன் பண்ணும். எப்படி கம்பேரிசன் பண்ணும், அனைத்துமே வரணும், அடுக்கு எப்படி இருக்கணும், பெரியதாக இருக்கணும். ஓகே, அப்போ இங்கே x^4, இங்கே x^2, எது பெருசு, x^4. அடுத்து இங்கே y^2, இங்கே y^4, அப்போ எது பெருசு, y^4. ஸோ வேறு எது இருக்கா, இல்லை. அப்போ ஆன்சர் அது 48 x^4 y^4. எங்கே இருக்கு, ஆப்ஷன் சி, 48 x^4 y^4. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் 26 questions பார்த்துக்கோ, 26 questions ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும், தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மொத்தம் 60 நாளுக்கும் உங்களுக்கு வீடியோஸ் கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும், எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ வீடியோ இவ்வளோ தான் பொறுமையாக பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி. அதேமாதிரி சப்ஸ்கிரைப் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் சின்ன கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் மறக்காமல் பண்ணிடுங்க. நன்றி.